வெல்கம் டு சுகர் ஸ்பீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி பவுடர் எப்படி பண்ணாலும் பார்க்க போறோம் இது பண்றதுக்கு சார் பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு இப்ப இது கூடவே சரியா ஒரு கப் போல உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து வந்து தோல் உளுந்தே சேர்த்துக்கோங்க நீங்க வந்து தோல் உள்ளாத உளுந்துல கூட பண்ணலாம் ஆனா டேஸ்ட் வந்து இதுதான் அதிகமா இருக்குது இப்ப நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நிராக வந்து லைட்டாக மாறினா மட்டும் போதும் இப்போ உளுந்து வந்து இந்த மாதிரி லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா இது திரும்ப வெளியே வச்சுக்கலாம் இப்போ இதே பேனில் சரி அரை கப் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து ஒரு கப்னால் கடலைப்பருப்பு வந்து அரை கப் சேர்த்துக்கோங்க இதை வந்து சரியான ரேஷியோ இப்போ சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு வந்து முழுமையாக நிறம் மாறிடக்கூடாது லைட்டாக மட்டும் நிறம் மாறினா போதும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வறுத்தால் மட்டும் போதும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ இதே பேனில் சரியா பதினஞ்சு போல் வர மிளகா பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து காசுக்கு ஏற்றவாறு கூட்டவே குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இன்ன நல்லா வறுத்து விட்டுடலாம் இதையும் மீடியம் फ्लेம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வரமळा வந்து லிட்ட க்ரிஸ்பியானா மட்டும் போதும் இப்போ வரமळा க்ரிஸ்பி ஆயிச்சு இந்த சமயத்துல இது கூட சரியா ஒரு கைப்பிடி போல கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சரியா அஞ்சு கொத்து போல இருக்கும் கறிவேப்பிலை வந்து இட்லி පිටිக்கு சேர்த்துக்கோங்க அப்போட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதையும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அப்புறமா எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதே பேனில் சரி அரைக்கப் போல வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வேர்க்கடலை சேர்க்காம கூட பண்ணலாம் இதை வேர்க்கடலையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வேர்க்கடலைலாம் இந்த மாதிரி நல்லா வருபடதுக்கு அப்புறமா இதை எடுத்து வேற ஒரு பாதைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இதே பேனில் சரி ஒன்று டேபிள் ஸ்பூன் அல்லது எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கூட சேர்க்கிறேன் பண்ணிக்கலாம் எல்லாம் வர்க்க வேண்டிய அவசியம் இல்ல இந்த மாதிரி வெடிக்க சேர்த்து வந்த பிறகு வெளியே வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் வறுத்து வச்சோம்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து ரொம்ப மையம் அரைச்சிடாமல் எடை திருத்திரியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைச்சிடாம இந்த மாதிரி இடம் திருத்திரியாவே இருந்தா போதும் இப்போ இது கூட சரி கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அட் பண்ணிக்கலாம் இது கூடவே உங்கள் டேஸ்ட் கேட்டால் ஒரு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்த பிறகு இப்போ இதை மூடி போட்டு முடியலை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து ஒரு ஏர்டை டைட்டான டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம வேர்க்கலா சேர்த்தனால இது வந்து ஒரு பதினஞ்சு நாளில் வாலி பண்ணிருங்க நீங்க வந்து வேர்க்கலை சேர்க்கவே பண்ணிங்கன்னா ஒரு மாதம் வரை நீங்க அதை வச்சுக்கலாம் இப்போ நம்ம இட்லி பொடி ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமா நெய் இல்லைனா எந்த விட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க మరక ఛానల్ సబ్స్క్రైబ్ అండిగా థ్యాంక్ యూ